சமூக வலைதளங்களில் இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் கருத்துக்களை பதிவிட்ட கன்னியாகுமரி மாவட்ட பாஜக நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். அதாவது நேற்றைய தினம் சென்னையில வந்து இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில வந்து கடந்த 31ஆம் தேதி வந்து இந்த சனாதன விளக்க பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு இந்து அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அந்த நிலையில வந்து அனைவருமே அந்த தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில வந்து பாஜக தரவு மேலாண்மை பிரிவு மாவட்ட செயலாளர் உமேஷ் வந்து இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டிற்கு வருகை தர இருந்த ஐயாவளி அடிகளார் பால பிரஜாபதி அவர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பதிவு போட்டிருந்தார். இந்த பதிவை பார்த்து அதே பகுதியை சேர்ந்த ஜெயகாந்தன் என்பவர் பாஜக தரவு மேலாண்மை பிரிவு மாவட்ட செயலாளர் உமேஷ் மீது மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் வந்து புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரித்த காவல்துறையினர் இரு பிரிவினரிடையே மோதல் உருவாக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து சீர்குலைக்கும் விதமாகவும் சமூக வலைதளங்களில் பதிவு போட்டிருந்த பிஜேபி தரவு மேலாண்மை பிரிவு மாவட்ட செயலாளர் உமேஷ் என்பவரை அவர் மீது வந்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது கைது செய்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.